கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு கிராமங்களில் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான இறுதிவிடும் விழா, மஞ்சு விருட்டு போன்றவை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே ஜெகதேவி கிராமத்தில் 40ஆம் ஆண்டு மாபெரும் இறுதிவிடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இறுதிவிடும் விழா குழுவினர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த இறுதிவிடும் விழாவில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, குப்பம், வாணியம்பாடி, ஆம்பூர், பாகூர், பாகலூர், கப்பல்வாடி, ஊத்தங்கள் போன்ற பல்வேறு இடங்களிலிருந்து 350க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. மாவட்ட நிர்வாகத்தின் நிபந்தனைகள் படி காளைகளுக்கு முழு பரிசோதனை செய்யப்பட்டு இருபுறமும் தடுப்புகள் அமைத்து அதன் நடுவே இறுதுகள் ஓட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் வாடி வாசலிலிருந்து ஒவ்வொரு இறுதுகளாக விடப்பட்டது. இதில் 120 மீட்டர் தூரத்தினை விரைவாக கிடந்த இறுதுகளுக்கு பரிசுகள் வழங்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் வாடி வாசலிலிருந்து சீறி பாய்ந்த இறுதுகளை ஏராளமான வீரர்கள் காளைகளை தழுவி வீர விளையாட்டை விளையாடினர். இந்த இறுதிவிடும் விழாவை கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுப்புறங்களைச் சேர்ந்து 7000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், இளைஞர்கள் கண்டுகளித்தனர். குறைந்த நேரத்தில் இலக்கை எட்டிய காளைகளுக்கு முதல் பரிசாக 125,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 100,000, மூன்றாவது பரிசாக 75,000 ரூபாய் என 50 காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தமிழக அரசின் முழு அனுமதியுடன் நடைபெற்ற இந்த இறுதிவிடும் விழாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, மருத்துவத்துறையை சார்ந்த அதிகாரிகளும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.